Hi viewers, இன்னைக்கு நம்ம வந்து கொத்தமல்லி புதினா சட்னி எப்படி வைக்கிறங்கறத பாப்போம். இது வந்து இட்லி தோசைக்கு வந்து ரொம்பவே அருமையான டிஷ். ஓகேங்களா? இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் என்னென்ன பாத்தீங்க அப்படினா, ஒரு 6 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், ஒரு 3 தக்காளி, ஒரு 6 பல்ல பூண்டு, 1/2 கப் புதினா, 1/2 கப் கொத்தமல்லி, அப்புறம் உளுந்தம் பருப்பு, தாளிக்கிறதுக்கு தேவையான ஆயில், ஒரு 4 காஞ்ச மிளகாய். ஓகேங்களா? சோ வாங்க எப்படி செய்யறதுங்கறத பாப்போம். ஓகே விவர்ஸ், இப்போ அடுப்பில் கொஞ்சம் பேன் வச்சுட்டு இப்போது தாளிக்கிறதுக்கு தேவையான ஆயில் வந்து ஊற்றிக்கிறேன். நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க உளுந்தம் பருப்பு, ஸோ உளுந்தம் பருப்பு வந்து கொஞ்சம் லைட் ப்ரௌன் கலர் வந்தால் போதும். அதுக்கப்புறம் பூண்டு, அதுக்கப்புறம் நம்ம காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு லைட்டாக 1 மினிட் சும்மா ஒரு 2 தடவை இது மாதிரி கிண்டி விட்டுட்டு நறுக்கி வச்சிருக்க சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து கொஞ்சம் நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வதங்கணும். பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வதங்கிருக்கு. ஸோ இந்த பதத்தில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நறுக்கி வச்சிருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அகைன் ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா வதக்கணும். இந்த தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா வதங்கணும். ஸோ இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. ஸோ தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருந்தேன் பக்கம் புதினா, இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்குவோம். ஆட் பண்ணி இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா இப்படி வதக்கணுங்க அப்படின்னு அவ்வளோதான் நம்ம சட்னி வந்து ரெடி ஆகிடும். கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும். ஆக்சுவலாக இது வந்து 2 மினிட்ஸு வதக்கிறது கூட வேண்டாம், ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ் வதங்கினா போதும். அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் ஜஸ்ட் வதங்கினா போதும். அவ்வளோதாங்க, பார்த்தீங்க நல்லா வதங்கிருக்கு. அவ்வளோதாங்க, வதங்கிருச்சு. இப்போ இதை வந்து நீங்கள் தனியாக மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா நைஸ் பேஸ்ட்டாக தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க. இது வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிங்க அப்படின்னா இட்லி தோசைக்கு சட்னி ஆகலாம். இல்லை தண்ணி ரொம்ப விடாமல் கெட்டியாக அரைச்சிங்க அப்படின்னா ஒரு துவையல் மாதிரி, ஒரு மல்லி துவையல் மாதிரி அரைச்சிட்டு நம்ம சாதத்துக்கும் யூஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதான் வியூவர்ஸ், நம்ம அரைச்சாச்சு. ஓகே, ஒரு அருமையான கொத்தமல்லி புதினா சட்னி ரெடி. இது வந்து நீங்கள் இட்லி தோசைக்கு சாப்பிட்லாம்னு சொன்னாங்க. நான் கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிருக்கேன், அதனால் இது ரொம்ப தண்ணி விடாமல் கொஞ்சம் துவையல் மாதிரி அரைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சாதத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சாதத்தில் போட்டு பெனன்ஸ் சாப்பிட்டீங்கனாலும் டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு மேலே நீங்கள் வந்து ஒரு புளி கூட கொஞ்சம் வேணால் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம், லைட்டாக புளி கொஞ்சம் டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்குறதுக்காக. ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை.